சிறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தரின் சீடர்களே, இறையழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. மனிதர்களே, மறிமைந்தரின் சீடர்களே, இறையழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வின் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கு ஒரு நெறியுண்டு. நோக்குடன் வாருங்கள், கதி விளங்கிடும் காணுங்கள். இது நோக்குடன் வாருங்கள், கதி விளங்கிடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டவரின் திருக்காட்சியை கண்குளிர கண்டு ஆராதிக்க ஆலயம் திரண்டு வந்துள்ள இறை மக்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். மத்தேயு நற்செய்தியில் மட்டும் வரும் இந்த மூவரும் கடந்த 20 நூற்றாண்டுகளாக பல கோடி மக்களின் மனங்களில் பல்வேறு தாக்கங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். முக்கியமாக இறைவனை தேடும் தாகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த ஒரு காரணம் போதும் இவர்களுக்கு விழா எடுப்பதற்கு. இறைவன் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர். யாருக்கும் தனிப்பட்ட வகையில் அவர் சொத்தாக இருக்க முடியாது. உண்மையில் பார்க்க போனால் இந்த உலகமே அவரது சொத்து. இப்படி இருக்க இந்த இறைவனை பங்கு போட்டு பிரித்து அதனால் மக்களையும் பிரிக்கும் பல எண்ணங்கள் தவறானவை என்பதை சுட்டிக்காட்டும் விழா இந்த திருக்காட்சி திருநாள். உண்மையான தாகத்தை தன்னை தேடும் அனைவருக்கும் தன்னை வெளிப்படுத்தும் அழகுள்ளவர் நம் இறைவன். அவர் எப்போதும் எங்கும் நம்மை சூழ்ந்தே இருக்கிறார். அவரை காண நாம் மறுத்து அகக்கண்களை மூடிக்கொள்வதாலேயே அவர் தூரமாய் இருப்பதை போல் உணர்கிறோம். இதயத்தின் கண்களை திறந்து பார்த்தால் இந்த உலகில் பல அதிசயங்களை பார்க்கலாம். அந்த அதிசயங்களின் ஊற்றான இறைவனையும் பார்க்கலாம். தடைகள் பல எழுந்தாலும் தளராமல் விண்மீன்களை தொடர்ந்து
இறைவனை காண்பதற்கு இப்புத்தாண்டின் துவக்கத்தில் நமக்கும் மன உறுதியை தந்து இறைவன் வழி நடத்த இத்திருப்பலியில் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆண்டவர் இயேசுவை கண்டு அவருக்கு பரிசுகள் வழங்கும்படியாக மூன்று அரசர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஆண்டவரை ஆராதிப்பதை நாம் கண்ட பிறகு எழுந்து நின்று மகிழ்ச்சியோடு விண்ணவர் கீதம் பாடுவோம். மூன்று அரசர்கள் வழக்கமாக வந்து சொல்லுவோம், ஆனால் மூன்று ஞானிகள் என்று சொல்லி அழைக்கப்படுறாங்க. அவங்க ஆண்டவர் இயேசுவுக்கு இன்று காணிக்கை கொண்டு வந்த நாள். கொண்டு வந்து அவரை அரசராக எல்லாம் வல்லவராக ஏற்றுக்கொண்ட ஒரு அருமையான நாள். நம்முடைய கேள்வி அதே அந்த அரசரை, அதே மாபெரும் வல்லமையான கடவுளை, அந்த மாபெரும் விண்மீன் வழிகாட்ட வழிநடத்தப்பட்ட ஞானிகள் கண்டு உணர்ந்து அவருக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க, ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. இன்று இந்த திருப்பள்ளியிலே கூட நான் ஒரு பெரிய அரசரை, மாபெரும் வல்லப கடவுளை, விண்ணக ஆண்டவரை, எல்லாம் வல்லவரை சந்திக்க வந்திருக்கின்றேன். நான் என்ன காணிக்கை கொடுக்க போகிறேன்,
உடனே பாக்கெட் தடவி பார்க்காதீங்க. இல்லை இல்லை, பைச கொண்டு வந்துக்கிறோம் ஃபாதர். அதுவல்ல, நான் உண்மையிலே என்ன காணிக்கை என் கடவுளுக்கு கொடுக்க போகிறேன், முடிவு செய்வேன். திருப்பள்ளி முழுசாக முடிவு செய்யலாம். பணம் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பொருள் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. எது வேண்டுமானாலும் கடவுளுக்கு கொடுக்கலாம். ஆனால் முழு மனசோடு கொடுக்கணும், முழு மனசோடு கொடுக்கணும், சந்தோஷமாக கொடுக்கணும், மன நிறைவோடு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேலாக ஒருவேளை ஆண்டவர் என்கிட்ட கையை நீட்டி காணிக்க அப்படின்னு கேட்டால், நானும் கொடுத்தா ஒரு காணிக்கை தான் ரொம்ப அவர் பிரியப்படுவார். என்ன காணிக்கையாக நினைக்கிறீங்க? சந்தோஷமாக கொடுக்கணும், அதையும் நல்ல மகிழ்ச்சியோடு நிறைவோடு கொடுக்கணும், முக மலர்ச்சியோடு கொடுக்கணும். என்னவாக இருக்கு நினைக்கிறீங்க? உள்ளத்தை நிறைய பேர் பங்கு போட்டு வைத்துக்கிறோம். நம்ம தான் சரி, நல்ல கரெக்டாக தான் உள்ளத்தான். என்னுடைய பாவங்களை கொடுத்தால் போதும். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை இன்று முதலாக நான் கொடுத்து விடுகிறேன், மகிழ்ச்சியோடு கொடுக்குறேன், இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒருவேளை முடிவு எடுத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, விண்ணுலகில் பெரிய மகிழ்ச்சி உண்டாகும், அவருக்கு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். காசையெல்லாம் காணிக்கையாக கொடுத்து, பொருளெல்லாம் காணிக்கையாக கொடுத்துட்டு போகும்போது அதே பாவத்தோடு நான் போனால் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பலனும் இல்லை. எனவே இன்று இந்த திருப்பலி முழுசாக நம்ம யோசிக்கலாம், என் ஆண்டவருக்கு இன்றைக்கி நான் என்ன காணிக்கை கொடுக்க போகிறேன். அவர் வல்லப கடவுள், எல்லாம் வல்லவர், அவர் அதிசயமான கடவுள், அற்புதமாய் குழந்தையாய் பிறந்து என்னோடு இருக்கிற இம்மானுவேல் கடவுள், நற்கருணையாய் என்னோடு இருக்கிறவர் இன்று என்னிடம் கை நீட்டி காணிக்கை கேட்கிறார். நான் எதை எந்த ஒரு பாவத்தை ஆண்டவரை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் முடிவெடுத்து அவர்களை நான் கொடுக்க போகிறேன் என்பதை மனதில் வைத்து கொண்டு இந்த திருப்பலி முழுசாக இப்போ கொடுப்போம். இறைவன் நம்மை பலப்படுத்துவார், இறைவன் நம்முடைய எண்ணத்தை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நாம் அந்த உயரிய எண்ணத்தோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கிற பொழுது வல்லமையான ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு காண செய்வார். எனவே இந்த திருப்பலியிலே யோசிப்போம், தியானிப்போம், முடிவெடுப்போம், ஒப்பு கொடுப்போம். இந்த ஆலயத்தை விட்டு போகிற பொழுது அருமையான ஒரு காணிக்கை இந்த ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்து விட்டு போவோம். அவர் மன மகிழ்ச்சியோடு அதை ஏற்று நம்மை பரிசுத்தமாக்கி சுத்திகரிப்பார். எழுந்து நின்று எல்லோரும் உன்னதங்களிலே பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனதொருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யா. உமது மேலான மாட்சியில் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே நீரன் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே நீரன் மன்றாட்டையே சருணே, தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவர் நீரன் மீது இறங்குவே, ஏனல் இயேசு கிறிஸ்துவே.
இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருளவும்மை வேண்டுகின்றோ. அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டு கலைக்கும் வரை வழி நடத்தப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருப்பலி கருத்துக்கள். நன்றி அறிதல் திருப்பலியாக டி ராஜு, கிறிஸ்டினா ராஜன், யாக்ஷிகா குடும்பத்தினர், எஸ் ஜான்சன், ஆண்டனி மோக்சர் ராக்கினின், ஆண்ட்ரியா டால்வினா, மெல்வின், அருமைநாதன், லைஜியா. சிறப்பு கருத்துக்களுக்காக கவிலாமணி நல்ல உடல் சுகத்திற்காகவும், ஆண்டனி சார்லஸ் தொழிலில் முன்னேற்றம் அடையவும், ஹெலன் தனராஜ் கவர்மெண்ட் பென்ஷன் வேண்டியும், மரிய செல்வம் மதலை, மரியா குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டியும், ஆரோக்கிய மெல்வின், பிரான்சினா நல்லபடியாக படிக்கவும், ஜெரால்டு ரூபன் சிறப்பு கருத்துக்காகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலுமாக நம்மிடையே வாழ்ந்து மறித்து போன ஆன்மாக்களின் நிலைப்பாற்றிக்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். சிலுவைநாதன், ரீதா, வி என் லக்ஷ்மி, ஞானதாஸ், ஆக்னஸ், ராயப்பன், சவரியம்மா, இக்னேஷியஸ், மேலும் யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் யசையா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 60, இறைவசனங்கள் 1-6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூ உலகை மூடும், காரிருள் மக்கள் இனங்களை கவ்வும், ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிரை நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலைவில் இருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும், கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும், ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும், மிதியான் ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் மறல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அஞ்சாதே
திகையாதே ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். கவலைகள் உன்னை கலங்க செய்தாலும் காக்கும் தேவன் இருக்கின்றார். கவலைகள் உன்னை கலங்க செய்தாலும் காக்கும் தேவன் இருக்கின்றார். அஞ்சாதே திகையாதே ஆண்டவர் உன்னோ தாயுன்னை மறந்தாலும் தந்தை நன்பு குறைந்தாலும் தாயுன்னை மறந்தாலும் தந்தை நன்பு குறைந்தாலும் உறவுகள் எல்லாம் பிரிந்தாலும் இன்றவை அனைத்தும் உறவுகள் எல்லாம் பிரிந்தாலும் இன்றவை அனைத்தும் இழந்தாலும் உன்னுள் உறைந்து காக்கின்றார். கருத்தாய் கரம் பற்றி நடத்துகின்றார். விழிநீர் வடித்து கலங்காதே அஞ்சாதே திகையாதே ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். அஞ்சாதே
இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 2:2-3 முடிய மற்றும் 5:6 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகின்றேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மகிழ்ந்திடுங்கள், அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரில் அக மகிழ்ந்திடுங்கள், அல்லேலூயா. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் விண்மீன் எழக்கண்டோ அவரை வணங்க வந்திருக்கிறோ. ஆண்டவரின் விண்மீன் எழக்கண்டோ அவரை வணங்க வந்திருக்கிறோ. ஆண்டவரில் அக மகிழ்ந்திடுங்கள், அல்லேலூயா. அவர் பெயரை என்று போற்றிடுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1:12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான், அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னில் இருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது
யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்று விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடாயாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு சிறப்பு ஒலிம்பிக் சீட்டிலே நடைபெறுகிறது. இந்த ஒலிம்பிக்ஸிலே 9 போட்டியாளர்கள் பங்கேற்கிறார்கள். 9 பேரும் 9 மாற்றுத்திறனாளிகள். ஒவ்வொரு விதத்திலே அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் மனநலம் குன்றியவர்களாக, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். என்ன போட்டி என்றால், 100 மீட்டர் ஓடி கடக்க வேண்டும். இந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலே இவர்கள் ஆயத்தமாக நிற்க துவக்க கோட்டிலே வந்து தயாராக நிற்கிறார்கள். துப்பாக்கி ஒலி கேட்கிறது. உடனே இந்த 9 பேரும் தங்களுடைய ஓட்டத்தை துவங்குகிறார்கள். ஆர்வத்தோடு ஓடி முடிக்க வேண்டும் என்ற உற்சாகத்தோடு, பரிசை ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசையோடு ஓடுகிறார்கள். அதில் இருந்த அந்த 9 பேரில் இருந்த ஒரு சிறுவன் மட்டும் இயலாமையினால ரொம்பவும் கஷ்டப்படுகிறான். ஓட முடியல. அவனால் ஆசை இருக்குது, ஆனால் அவனுடைய உடல் அவனுக்கு ஒத்துழைக்கலை. 2 முறை தடுமாறி அந்த ஓடு தளத்திலே விழுகிறான். கதறி அழுகிறான். நான் பரிசை பெற்றுவிட வேண்டும் என்று வந்தேன், ஓட முடியல என்னால் என்று கீழே விழுந்து கதறி அழுது கொண்டிருக்கிறான். தன் இயலாமையை நினைத்து ரொம்பவும் புலம்பி கசந்து போய் அவன் விழுந்த இடத்திலேயே கிடக்கிறான். ஓடிக்கொண்டிருந்த மற்ற 8 பேரிலே கொஞ்சம் மனநலம் குன்றிய ஒரு சிறு பெண் குழந்தை ஒருவள் இருக்கிறாள். அவள் திரும்பி பார்த்து இந்த ஊனமுற்ற சிறுவன் விழுந்து கிடப்பதை பார்த்தவுடன் அவள் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு திரும்பி வருகிறாள். இந்த சிறுவனிடத்திலே வந்து அவனிடத்திலே குனிந்து அவனை தொட்டு அவனுக்கு முத்தமிட்டு சொல்லுகிறாள், "திஸ் வில் மேக் இட் பெட்டர்" என்று சொல்லுகிறான். இது உன்னை சிறப்பாக மாற்றிவிடும் என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே ஓடிக்கொண்டிருக்கிற மற்ற 7 பேரும் கூட அங்கே வந்து சேர்ந்து விடுகிறார்கள். அந்த சிறுவனை தூக்கி எடுத்து 9 பேரும் கரம் கோர்த்து சேர்ந்து ஓடி முடிக்கிறார்கள். வரலாற்றிலேயே இப்படி ஒரு போட்டியை யாருமே கண்டிராததாக அன்று அது நிகழ்ந்தே இருக்கிறது. அரங்கத்தில் இருக்கிற எல்லாரும் எழுந்திருச்சு நின்று கரகோஷம் எழுப்பி ஒரு சிலர் கண்ணீரோடு, இப்படியும் ஒரு போட்டி நிகழுமா என்று மனம் அவ்வளவு அவர்களை தொட்டதாக அந்த நிகழ்வை பார்த்து ஆர்ப்பரிக்கிறார்கள். இந்த நிகழ்வை 9 கோல்டு மெடல்ஸ் என்று நான்
வகுப்பெடுத்ததாக எனக்கு நினைவிருக்கிறது. சிறு பிள்ளைகளுக்கு பள்ளியில் இது எந்த அளவிற்கு இன்னும் டீட்டெயிலாக நடந்துச்சு என்பதை நாம் ஆராய்வதற்கு பதிலாக இந்த நிகழ்வு, இந்த கதை நமக்கு என்ன கற்றுத்தருகிறது, இந்த நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று சிந்திக்கிற ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது. ஒரு வின் வின் சுச்சுவேஷன் என்று சொல்வார். இன்றைக்கி நம்ம விண்மீன் விழாவை கொண்டாடுகிறோம். விண்மீனினால் வழிநடத்தப்பட்ட திருக்காட்சியை மூன்று ஞானிகள் ஆண்டவரை வந்து சந்தித்த விழாவை கொண்டாடுகிறோம். இந்த விண்மீன் விழாவிலே நாம் வின் வின் சுச்சுவேஷனை நினச்சி பார்க்கணும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன இது வின் வின் அனுபவம் என்றால், நானும் வெற்றி பெற வேண்டும், என்னோடு இருக்கிற சக தோழர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த மாற்றுத்திறனாளிகளும் மனநலம் குன்றியவர்களும் நினைத்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு இருக்கிறதா என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நான் வெற்றி பெறணும், எல்லோருக்குமே இதுதான் ஆசை. நான் எடுக்கிற முயற்சியில் நான் வெற்றி பெறணும். நான் வெற்றி பெறுகிறேன் என்றால் என்னோடு போட்டியில் இருக்கிறவன் தோன் அடைந்து தான் ஆக வேண்டும். என்னோடு போட்டியிடுகிறவன் வெற்றி பெற்றால் நான் தோல்வி அடைந்து தான் ஆக வேண்டும். இதுதான் இயற்கையாக நடக்கிற ஒரு போட்டி. இதிலே நான் வெற்றி பெற்றால் போதும் என்று நினைக்கிறவர்கள்தான் மனநலம் குன்றியவர்களாக இருக்க முடியும் என்று என்னுடைய பார்வை இருக்கிறது. எல்லோரும் ஜெயித்தால் நல்லா இருக்குமே, எல்லோரும் வெற்றியாளர்களாக இருந்தால் நல்லா இருக்குமே, எல்லோருமே மகிழ்ச்சியாக இருந்தால் சமாதானமாக இருந்தால் நல்லா இருக்குமே என்று ஒரு மனநிலை நமக்குள்ளாக எப்பொழுது எழுகிறதோ அப்பொழுது தான் நாம் நன்றாக இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்ற அர்த்தமாக இருக்கும். இல்லைனா இந்த ஒலிம்பிக் ஓட்டத்திலே பங்கு பெற்ற இந்த பிள்ளைகளை விட நாம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். இன்றைய முதல் வாசகம் கூட இசையா நூலிலே இந்த ஒரு வின் வின் கனவை, நீயும் வெற்றி பெற வேண்டும், நானும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு கனவை முன்வைக்கிறது. இஸ்ரேல் மக்களிலும் நாங்களும் சக நண்பர்களும் வெற்றி பெற வேண்டும் என்ற கனவை இந்த முதல் வாசகம் காட்டுகிறது. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், போர் கைதிகளாக இருக்கும் பொழுது இந்த கனவை அவர்கள் விவரிக்கிறார்கள். இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு அகதிகளாக நாடு கடத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய நிலமானது சூறையாடப்படுகிறது. அவர்களுடைய உரிமை சொத்தானது அவர்களிடமிருந்து பறிக்கப்படுகிறது. அவர்களுடைய ஆலயம் அன்று இடித்து நொறுக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. அவர்கள் வலுவின்மையை அனுபவிக்கிறார்கள் இஸ்ரேல் மக்கள். அப்படி ஒரு சூழ்நிலையிலே எசாயா இறைவாக்கினர் எழுந்து அவர்களை ஊக்குவிக்கிறார், உற்சாகப்படுத்திருக்கிறார். ஒரு புதிய எருசலேமை பற்றிய கனவை அவர்களுக்கு இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக காண்பிக்கிறார். அங்கே ஆண்டவரின் மாட்சியானது முழுக்க முழுக்க ஒளிரும், பல தேசங்களும் பல இனங்களும் பல மன்னர்களும் பல ஞானிகளும் இந்த ஒளியை நோக்கி வருவார்கள் என்று முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அதோடு தொடர்ச்சியாக இதை பார்க்கிற இஸ்ரேல் மக்களான நீங்கள் அகமகிழ்வீர்கள், உங்கள் இதயம் வியந்து விம்மும், கடலின் திரள், கடலில் இருக்கிற செல்வங்கள் எல்லாம் அவரிடத்திலே கொண்டு வரப்படும், பிற இனத்தாருடைய சொத்துக்கள் எல்லாம் ஆண்டவர் பாதத்திலே வந்து வைக்கப்படும் என்று அவர் முன்னறிவிக்கிறார். அது நிகழ்கிறது இன்றைய நாளில். எசையா இறைவாக்கினர் அறிவித்த அந்த புதிய எருசலேமினுடைய அனுபவத்தை இந்த ஞானிகள் இன்று அனுபவிக்கிறார்கள். எசையா இறைவாக்கினுடைய கனவு வந்து ஒரு வித்தியாசமான கனவாக இருக்குது. எப்படி இது ஒரு வித்தியாசமான கனவு, என்ன காரணத்திற்காக இது வித்தியாசமான கனவு என்று நாம் சிந்தித்தோம் என்றால், ஒரு காலகட்டத்திலே இந்த இஸ்ரேல் மக்கள்தான் மற்றவர்களை விட தாங்கள் சிறந்தவர்கள் என்றும், தங்களை மற்ற இனத்திலும் இருந்து பிரித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை, கோட்பாட்டை அதிகமாக கற்பிப்பவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட தேசம், நாங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று தங்களை தாங்களே பெருமை பாராட்டி கொண்டது மட்டுமல்லாமல் பிற இனத்தவர்களை ஏளனமாக கருதிய ஒரு இனம்தான் இஸ்ரேல் இனம். அவர்கள் பிறரை பார்த்து நீங்கள் வேற்றினத்தார், புறவினத்தார்,
தீண்டத்தகாதவர்கள் என்றெல்லாம் ஒதுக்கியவர்கள். இப்படி மற்றவர்களை கீழ்த்தரமாக பார்த்த ஒரு இனம் திடீரென்று பாபிலோனுக்கு அடிமையாக போக வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. மிகப்பெரிய கிளர்ச்சியிலே தோல்வியுற்று இவர்கள் அகதிகளாக செல்லும் பொழுது, அடிமைகளாக அழைத்து செல்லும் பொழுதுதான் அந்த வலியை அவர்கள் உணர்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்களுடைய புத்திக்கு எட்டுகிறது, மக்களை நாமும் சமமாக மதிக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணமானது அவர்களுடைய மனதிலே உதைக்கிறது. கடவுளை தங்கள் இனத்துக்கு மட்டுமே என்று குறுக்கிவிடக்கூடாது என்ற மனப்பான்மை அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வருது. அது வரைக்கும் கடவுள் எங்களை சார்ந்தவர், எங்கள் இனத்திலே பிறந்தவர், எங்களை வழி நடத்துகிறவர், எங்களுடைய அரசர் என்று தங்களுக்கு மட்டுமே உரிமை பாராட்டி கொள்கிறார். இன்றைய இரண்டாம் வாசகம் சொன்னது, பிற இனத்தார் கூட உங்களிலே உரிமை பங்காளிகளாக மாறிவிடுகிறார்கள், உடன் உரிமையாளர்களாக இன்று பிற இனத்தார் மாறுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் பிறந்தது இஸ்ரவேல் மக்களுக்காக மட்டுமல்ல என்பதை இன்றைய விழா நமக்கு மிகச்சிறப்பாக எடுத்து காண்பிக்கிறது. எசையா இப்படித்தான் ஒரு கனவை கண்முன் வைக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சமமான ஒரு சமூகத்தை, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாத ஒரு சமூகத்தை ஆண்டவர் நம் மத்தியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் பிறந்தார். அதற்காகத்தான் ஞானிகள் அவர்களை ஆண்டவரை சென்று வழிபடுவதற்காக சென்றார்கள். இதை நமக்கு ஒரு படமாக இறைவாக்கினர் எசையா நம் கண்முன் வைக்கிறார். இது எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்பாக நிகழ்ந்த ஒரு கனவு. நம்முடைய நூற்றாண்டும் இதற்கு எந்த விதத்திலும் சலைச்சு போனது கிடையாது. எந்த விதத்திலும் நாம் இதிலிருந்து வேறுபட்டவர்களாக இல்லை. 1929 ஜனவரி 15 ஒரு குழந்தை பிறக்கிறது அமெரிக்காவிலே. அந்த குழந்தையை மைக்கேல் லூதர் கிங் என்று பெயரிடுகிறார்கள். இந்த குழந்தை வளர்ந்து புரட்சியாளர் மார்ட்டின் லூதர் கிங்கை போல நானும் இருக்க வேண்டும் என்ற பற்று கொண்ட காரணத்திற்காக தன்னுடைய பெயரை மைக்கேல் லூதர் கிங்கிலிருந்து மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் என்று மாற்றி வைத்துக் கொள்கிறார். இவர் அமெரிக்காவிலே அங்கே நம்முடைய தேசத்தில் இருப்பதை போல ஜாதி பாகுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கிற அதை போன்று அமெரிக்காவிலே இன வேறுபாடு இருக்கிறது. வெள்ளையர்களா கருப்பர்களா என்ற அந்த ஒரு தோலின் நிறத்தை வைத்து அங்கே பாகுபாடானது பார்க்கப்படுகிறது. அதற்கு எதிராக குரல் கொடுப்பவராக எதிர்த்து நிற்பவராக ஒரு கனவு காண்கின்ற ஒரு மனிதராக இந்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அங்கே எழுகிறார். அவர் சொல்லுவார், அமெரிக்காவே நீ இலக்கை இழந்து போய் கொண்டிருக்கிறார். உன்னுடைய இலக்கை விட்டு நீ அகன்று விட்டாய். உனது சகோதரர்கள் கிட்டத்தட்ட 2 கோடி மதிப்புடைய மக்களை நீர் நசுக்கி மிதித்து போட்டு சென்று கொண்டிருக்கிறாய். ஏதோ சில மனிதர்களுக்கு மட்டும் அல்லது ஏதோ சில வெள்ளையர்களுக்காக மட்டும் கடவுள் இந்த உலகை படைக்கவில்லை, எல்லோரையும் எல்லா மக்களையும் சமமாக படைத்தார் என்று சொல்கிறார். அதோடு எழுந்திரு அமெரிக்கா, உன்னுடைய இலக்கை நோக்கி திரும்பி போ என்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் இதே அழைப்பை கேட்டோம். எழுந்திரு, ஒளி வீசு என்று இஸ்ரேல் மக்களுக்கு எசாயா சொல்லுவதை போல மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரும் சொல்றாரு, அமெரிக்கா எழுந்திரு, உன்னுடைய இலக்கை நோக்கி திரும்பி போ. நீ இழந்திருக்கிற உன்னுடைய இலக்கை, உன்னுடைய மதிப்பீடுகளை மீண்டுமாக நீ புதுப்பித்துக்கொள் என்று அமெரிக்காவுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். அதோடு இல்லை, அவருடைய கனவும் இன்னும் அதிகமாக இருக்கிறது. எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, எல்லா மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டார்கள் என்ற தனது நம்பிக்கைக்கு ஏற்ப ஒரு நாள் இந்த தேசம் எழுச்சி பெறும் என்று எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று பறைசாற்றுகிறார். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, எனது 4 குட்டி குழந்தைகளும் தோல் நிறத்தால் அல்லாமல் அவர்களுடைய குணத்தால் மட்டுமே மதிப்பிடப்படக்கூடியவர்களாக ஒரு நாள் இந்த தேசத்திலே அவர்கள் வாழ்வார்கள் என்று எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று சொல்கிறார். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, ஒரு நாள் அலபாமா மாகாணத்திலே கருப்பான சிறுவ சிறுமிகள் எல்லோரும் வெள்ளை சிறுவ சிறுமிகளோடு கைகோர்த்து செல்லுவார்கள் என்று எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று சொல்வார். இப்படியெல்லாம் கனவு கண்டு வாழ்ந்து சென்றிருக்கிறவர்கள் மத்தியிலே
நாம் இன்று திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு எடுத்து காண்பிப்பது என்ன? எல்லா மக்களையும் திரு இனமாக, புனித இனமாக நாம் பார்க்க வேண்டிய அழைப்புத்தான் இந்த திருக்காட்சி பெருவிழா. ஞானிகள் வருகிறார்கள், புதிய எருசலேமை, புதிய எருசலேம் பிறந்திருப்பதை அவர்கள் அறிக்கை செய்வதற்காக அதை காண வருகிறார்கள். கையிலே பரிசுகளோடு பல திசைகளிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் பயணித்தார்கள் என்று தெரியவில்லை. எவ்வளவு தூரத்திலிருந்து ஆண்டவரை காண அந்த விண்மீன் வழிகாட்டவர்கள் வருகிறார்கள். இதோ சமத்துவத்தை புனித பவுலடிகாரர் கூட தன்னுடைய கடிதத்தில் எழுதியிருக்கிறார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3:27-28 நாம் வாசித்தோம் என்றால் அங்கே பார்ப்போம். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி உடையதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை சிந்திக்க அழைக்கிறார். இனி உங்களுடைய யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிகள் என்றும் எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது. உங்கள் மத்தியிலே ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் அடிமைகள் என்றும் வேறுபாடு இனிமேல் கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆக இந்த ஒரு சமத்துவத்தை நோக்கி, இந்த ஒரு சகோதரத்துவத்தை நோக்கி ஆண்டவர் பயணிக்க வேண்டுமாய் இந்த காட்சி திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாட நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே யார் கிறிஸ்துவை காண வந்தார்கள் என்பது அவ்வளோ முக்கியம் கிடையாது. என்ன கொண்டு சென்றார்கள் என்பது கூட முக்கியமல்ல. எங்கிருந்து வந்தார்கள் என்பதெல்லாம் முக்கியமல்ல. எதற்காக இந்த திருக்காட்சி பெருவிழா என்பது தான் முக்கியத்துவம் பெறுவதாக இருக்கிறது. அவர்கள் காண வந்தது சாதாரண ஒரு குழந்தையை அல்ல. அவர்கள் காண வந்தது சமத்துவ ஒளியை. அங்கே பிறந்திருந்தது ஆண்டவர் இயேசு என்கின்ற மெஸ்ஸியா. அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இந்த மெஸ்ஸியாவினுடைய பிறப்பு இந்த உலகத்தையே ஒற்றுமைப்படுத்தும், சமத்துவத்திற்கு கொண்டு செல்லும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறார்கள். ஆனால் அது இன்று வரை நிகழ்ந்திருக்கிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் மனிதன் பாகுபாடின் நிமித்தம், போட்டி பொறாமையின் நிமித்தம் இன்றும் பிறரை அடிமைப்படுத்துவதிலேயே மகிழ்ச்சி கொள்கிறானே தவிர சுப்ரிமசி என்று சொல்வார்கள். நான் பெரியவன், எங்கள் இனம் பெரிது, எங்கள் தேசம் பெரிது என்று காண்பித்துக் கொள்வதில் தான் பெருமை அடைகிறானே தவிர நாம் எல்லோரும் சமம், நாம் எல்லோரும் சமமாக படைக்கப்பட்டவர்கள் என்ற அந்த கோணத்தை நோக்கி, அந்த கோட்பாட்டை நோக்கி பயணிக்கிறவர்கள் ரொம்பவும் குறுகிவிட்டார். இது மிகவும் சொல்ல போனோம்னா கிராமத்தில் இருக்கிற படிக்காத பாமர மக்களுக்கு கூட இந்த உணர்வு இருக்கிறது. எல்லா மனுஷங்க தானே, எல்லாம் நல்லா இருக்கலாமே, எல்லாம் சமாதானமாக இருக்கலாமே என்று நினைக்கிறார்கள். நாங்கள் படிச்சிட்டோம், நாங்கள் பெரிய பட்டங்கள் எல்லாம் பெற்றுவிட்டோம் என்று நகரங்களிலே வாழ்கிற மனிதர்கள் இன்னும் இந்த சாதியையும் இனத்தையும் மதத்தையும் தங்கள் கையிலே பிடித்து கொண்டு பிறரை அடக்கி ஆளுவதிலே மகிழ்ச்சி கொள்கிறவர்களாகத்தான் இருக்கிறார். அதையெல்லாம் உடைக்கணும்னு தான் ஒருத்தர் பிறந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வை எல்லாம் மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையினுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காகத்தான் திருக்காட்சி பெருவிழாவானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நாம் ஏற்றத்தாழ்வு பார்க்கிறவர்களாக இருந்தால் இனத்தின் அடிப்படையிலே நம்ம குடும்பத்தில் கூட இது நடக்குது. ஒருவேளை என் குடும்பத்திலே இருக்கிற ஒரு குழந்தை நல்ல ஒரு போட்டியிலே கலந்து பரிசு பெற்றுவிட்டால் மற்ற குடும்பத்திலே இருக்கிற உறவினர்கள் அதை எப்படி பார்க்கிறோம், எப்படி உங்களுக்கு கிடைக்குது, எதன் அடிப்படையில் இவர்களுக்கு கொடுத்தார்கள் என்ற கேள்வியெல்லாம் எழுப்புறோம் இல்லையா? இது இயல்பு. மனித வாழ்க்கையில் நடக்கிற நம்முடைய சூழ்நிலையிலே கூட இது நடக்குது. எனவே சிந்தித்து பார்ப்போம். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சம பூமியை, சம உலகத்தை படைப்பவர்களாக கிறிஸ்தவர்கள் மாற வேண்டிய அழைப்பை பெறுகிறோம். நாம் முதலில் மாறுவோம், இந்த உலகம் மாறும். பிறரை மாற்றுவதற்கு முயற்சி செய்வதை தவிர்த்துவிட்டு ஆண்டவர் இயேசு எனக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் பிறக்கலை, இந்த உலகத்திற்கே மீட்பராக பிறந்திருக்கிறார். உலகத்திலே அகதிகளாக தெரிந்து கொண்டிருக்கிற, கைதிகளாக இன்னும் அலைந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் விடுதலை கொடுக்கிற ஒரு மீட்பராக பிறந்திருக்கிறார் என்பதை அறிக்கையிட வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஆண்டவருடைய செய்தியை அறிவிப்போம். இந்த கீழ்த்திசை ஞானிகள் அறிவித்த அதே செய்தி
மீட்பர் பிறந்திருக்கிறார். அவர் இங்கே வந்து பிறந்திருப்பது ஒரு சமதளத்தை உருவாக்குகின்ற, ஒரு சமத்துவத்தை உருவாக்குகின்ற ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கிறது என்ற செய்தியை நம் குடும்பங்களிலே நாம் அறிக்கையிட முற்படுவோம். அந்த வரத்திற்காக இந்த திருப்பள்ளியிலே சிறப்பாக செபிப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரு நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரா கண்ணீ மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாட்சியில் பாடுபட்டா சிலுவை விருந்து அடக்கப்பட்டா மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இரவின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டே இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன் பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். இரு அவை உரைப்பதை நம்புகிறேன் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம் சபங்கள் விண்ணப்பங்கள் மன்றாட்டுக்களை இறைவன் பாதத்தில் ஏறெடுப்போம். நமக்கு செவிமடுக்கும்படியாக இந்த சிறு குடிலே தவழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு காத்து கொண்டிருக்கிறார். என் மகன் என் மகளின் இடத்திலே என்னுடைய ஜெபங்களை கொண்டு வர மாட்டாளா? அவர்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க இது ஒரு வாய்ப்பாக இருக்காதா என்று நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நம் ஜெபங்களை எல்லாம் திருப்பலிப்பீடத்தின் முன்பாக கொண்டு வருவோம். உங்கள் வேண்டுதல் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆட்சிமையை எம் மேல் உதிக்க செய்த எம் இறைவா, எமது திரு அவை தலைவர்கள், பணியாளர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உமது மாட்சிமை மிக்க திருக்காட்சியின் அடையாளங்களை கண்டுணர்ந்து தங்களின் நற்செயல்களால் நன்னடத்தையாளரும் பிறர் முன் இயேசுவின் சாட்சிகளாக திகழும் விண்மீனாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம்மை தேடியவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்திய எம் இறைவா, எங்கள் குடும்பங்களிலும் அனைவரும் உம்மை தேடி கண்டடையும் எமது வாழ்வு நடத்தை செயல்கள் பேச்சு நடை உடை பாவனை எல்லாம் உலக மாந்தர்களுக்கு வழிகாட்ட ஒளிவிளக்காய் மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை நெறிய வழியில் நடத்திடும் எம் இறைவா, செய்ய முடியாதவர்களை செய்வேன் என கூறிவிட்டு பின்பு கடைபிடிக்க முடியாமல் விழிப்பிதுங்கி நிற்கின்ற எம் அரசியல் தலைவர்கள் தங்கள் நிலைமையை உணர்ந்து சொல்லுக்கும் செயலுக்கும் வேற்றுமை இல்லாத செயல்பாடுகளின் வழியாய் மக்களுக்கு நல்வாழ்வு வழங்கிட தேவையான ஞானத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை படைத்து ஆளும் எம் இறைவா, வேற்று நாட்டிரனான மூன்று ஞானிகளும் ஒன்றிணைந்து குழந்தை இயேசுவை தேடி ஞானம் பெற்றது போல் இன்றைய சூழலில் இளைஞர்கள் தான் திருச்சபையின் வலுவான தூண்கள் என்பதை உணர்ந்து இன்றைய கலாச்சார சூழலில் தங்களின் தேவையை எடுத்து இறையாண்மையை கட்டி காத்து இறை மகனின் உடனிருப்பை உணர்ந்து ஒன்றிணைந்து செயலாற்ற வரமேன்றி இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
அருள் வழங்கும் வல்லலாகிய எம் இறைவா, தங்கள் உரிமைக்காக போராடும் விவசாய பெருமக்களை கண் நோக்கியருளும். அரசியல் தலைவர்கள் தங்கள் சுயநலம் பாராமல் விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை ஆராய்ந்து அவர்களின் வாழ்வாதாரங்கள் பாதிக்காத வகையில் நல்ல முடிவுகளை எடுக்க எம் தலைவர்களுக்கு ஞானத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாய் ஜெபிப்போம். அன்பை உருவான இறைவா, நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட ஏற்றத்தாழ்வுகள் மக்களை கண்ணீரும் கவலைக்கும் அழைத்து செல்லுகின்ற ஒரு அதிகார வர்க்கத்தினர் மத்தியிலே ஏழைகள் தங்களுடைய வாழ்க்கை இயல்பாக நடத்த முடியாமல் ஒருவேளை உணவிற்கு கூட அவதிப்படுகின்ற சூழலை எத்தனையோ பேர் இங்கே அனுபவிக்கிறார்கள். தகப்பனே, உம்முடைய பிறப்பு, உம்முடைய இந்த திருக்காட்சி பெருவினாவுடைய முக்கிய கருத்தானது எங்களுடைய உள்ளத்திலே ஊடுருவி பாய வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எங்களை போன்ற சக மனிதர்கள் என்பதை நாங்கள் மனதிலே கொண்டு வாழும்படியாக எங்களை மாற்றும். நாங்கள் பிறரை அடிமைப்படுத்தாமல், பிறரை ஏளனமாக பார்க்காமல், நாங்கள் பிறரை எங்களுடைய உடன் பிறப்புகளாக, உடைமை குடிமக்களாக நாங்கள் பார்க்க வேண்டிய வரங்களுக்காக செபிக்கிறோம். எங்கள் குடும்பத்திலே இருக்கிற குழந்தைகளை கூட நாங்கள் பல நேரங்களிலே ஏற்றத்தாழ்வோடு தான் நடத்துகிறோம். எங்கள் குடும்பங்களுக்குள்ளாகவே நாங்கள் பிற பல பிரிவுகளை ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இவற்றையெல்லாம் நீர் மாற்றித்தரும்படியாக, உடைந்து கிடக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படும்படியாக வேண்டி செபிக்கிறோம். எங்களுக்கு உம்முடைய அருள் தேவை, உம்முடைய ஆற்றல் தேவை, உம்முடைய வல்லமை தேவை. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இயல்பாக நடத்த உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு இந்த நாளிலே தேவைப்படுகிறது. எங்கள் இல்லங்களிலே நீர் வந்து தங்கும். உம்முடைய ஞானிகளினுடைய கையிலே கொடுத்து அனுப்பப்பட்ட அந்த பரிசு பொருட்கள், ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வைக்கப்பட்ட அந்த பரிசு பொருட்கள் உமக்கு மகிழ்ச்சியை தந்ததோ இல்லையோ, நாங்கள் இங்கே உம்முடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கிற எங்களுடைய பாவ வாழ்க்கை என்கின்ற பரிசு உம்மை மகிழ்ச்சி படுத்தும் என்பதை நாங்கள் முழுக்க முழுக்க விசுவாசிக்கிறோம். அவற்றையெல்லாம் மாற்றி எங்கள் வாழ்வை செம்மைப்படுத்தும், எங்கள் வாழ்வை சீர்படுத்தும். நாங்கள் உம்மை போன்ற விழுமியங்களை கொண்டவர்களாக வாழ்கின்ற வரங்களை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே எங்களுக்கு வரம் தாரும். இந்த திருப்பள்ளியிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எங்கள் சூழ்நிலைகள் மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகிறோம்.
மானுடன் மகிழ்ந்திட மன்னகம் வந்தாயே. வறுமையும் பிணிகளும் பணியாய் மறைந்திட உனை போல உழைத்திடவே உழைத்து பலன் தரவே தருகின்ற தலை மகனே எனையும் மாற்றிடு மனு மகனே உயிரையும் பதம் வருகின்றே என் உழைப்பின் பலன்களை தருகின்றே மாறி போல மனு பிறந்தவனே இருளான வாழ்வு நிறையானவனே தருவதும் தாராளம் நீ தலை மகனே என் மனதையும் உனக்கென தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக பலி எல்லாமல்ல தந்தை ஆமரேவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திற்கு அமையணித்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோ. பொன்னும் சாம்பிராணியும் எல்லை போலமும் இப்போது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்கு உரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய அக்களித்து பாடுவதாவது. ஹோசன்னா ஹோசன்னா உன்னதத்தில் ஹோசன்னா ஹோசன்னா
ஹோசன்னா உன்னதத்தில் ஹோசன்னா உம்மை உயர்த்திடுவோம் உம்மை உயர்த்திடுவோம் தூதி நிறைவுடனே இயேசுவே நீர் உயர்த்திடுவே ஹோசன்னா ராஜராஜனே மகிமை 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 ராஜராஜனே மகிமை 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 ராஜராஜனே உம்மை உயர்த்திடுவோம் தூதி நிறைவுடனே இயேசுவே நீர் உயர்த்திடுவே மகிமை ராஜராஜனே ஹோசன்னா ராஜராஜனே மகிமை ராஜராஜனே ஹோசன்னா ராஜராஜனே ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவும் உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த அந்த நேரத்தில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு கின்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகம் வரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களுடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும்
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திரும்ப ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் மொக்க வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பொங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதேத்து வரமருள மேமண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் பாவங்களை பரிசு பொருட்களாக ஏற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கி அப்பா தந்தை என்று அழைத்து மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிரான குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீரும், தீமையிலிருந்து ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் சிம்மரியே
இரக்கம் வையும் உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே என் மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே இயேசு கிறிஸ்துவே உயிருள்ள இறைவனின் திருமகனே தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியார்னு ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உம்முடலாலும் இரத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தூண்டி நிற்கச் செய்தருளும். நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். செம்மறின் விருந்து அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஒரு வரம் வேண்டும் தீர்க்கமாய் தினம் வேண்டும் தீங்கிலா உள்ளம் வேண்டும் தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தே கரையாத கல்மணமும் கரைந்திட காத்திருந்தே இனிய வார்த்தை விதையாகி இறைவாழ்வு பயிராகி தினம் பிறந்தே கேட்கிறேன் தேடுகிறேன் தட்டுகிறேன் தெய்வமே. தினம் ஒரு வரம் வேண்டும் தி
தீர்க்கமாய் தினம் வேண்டும் தீங்கிலா உள்ளம் வேண்டும் தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை கேட்டிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உன் பேரு காயங்களுள் என்னை மறுத்தரும், உம்மிடமிருந்து என்னை பெரிய தீய பகவிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பிலே என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு காலமும் உம்மை புகழ செய்யும். அமரும். திருமண அறிக்கை. நமது உயர்மறை மாவட்டம் நமது திருத்தலத்தை சார்ந்த தந்தை திரு எஸ் தர்மராஜ், தாய் திருமதி பவுலின் மேரி, உடைய மகள் ஜெயராக்கினி டெய்சி என்பவருக்கும், நமது உயர் மறை மாவட்டம் விண்ணற்ற அன்னை பங்கை சார்ந்த தந்தை திரு டி ஜான் டிபிரிட்டோ, தாய் திருமதி ஜெசிந்தா, உடைய மகன் பால் சந்தனராஜ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இது இரண்டாவது வேளை. இந்த திருமணத்தில் ஏதாவது தடை இருப்பின் தேர்ந்தவர்கள் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அன்பாந்தவர்களே, இன்று நாம் திருக்காட்சி பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். இறைவன் நம்மை இன்னும் அதிகமாக முழுமையாக அவருடைய மனிதத்தன்மையும் இறைத்தன்மையும் அவருடைய ஆளுகையையும் ஏற்றுக்கொள்ளும் வழியாக நம்மை இன்று ஒப்பு கொடுப்போம். வருகின்ற வாரம் முதலாக நாம் பொது காலத்தை ஆரம்பிக்கின்றோம். இதோடு கிறிஸ்மஸ் கிறிஸ்து பிறப்பு காலம் நிறைவுறுகிறது. வருகின்ற ஞாயிறு முதலாக நாம் பொது காலத்தை ஆரம்பிக்கிறோம். பொது காலம் முதலாவது ஞாயிறாக இருக்கும். வருகின்ற இந்த வாரம் முதல் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை திருப்பலியானது நடைபெறும். இதுவரை மாலை திருப்பலி இல்லாமல் இருந்தது. வருகின்ற வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாட்களில் மாலை திருப்பலிகள் வருகின்ற இந்த வாரத்திலிருந்து நடைபெறவிருக்கிறது. எனவே மாலை 5 மணிக்கு இந்த திருப்பலி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய திருத்தலத்திற்கு இறைவன் கொடுத்த வாக்கு தத்த அட்டையை பெறாமல் இருப்பவர்கள் அந்த வாக்கு தத்த அட்டையை பெற்று ஜபித்து தியானித்து ஒப்பு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அலுவலகத்திலே சென்று அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
வருகின்ற தவக்காலம் அடுத்த மாதம் முதலாக தவக்காலத்திலிருந்து தினமும் மாலை திருப்பலி நடைபெறும். எப்படி காலையிலே திருப்பலி நடைபெறுகிறோம் அதேபோன்று தினமும் மாலை திருப்பலியானது தவக்காலத்திலிருந்து ஆரம்பமாகும். ஆகவே எல்லோரும் ஒன்றுமாக புதிய உற்சாகத்தோடு நாம் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எழுந்து நிற்போம். இறுதி ஜெபம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் இன்னக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற அனைவரும் தலை வணங்குவோம். இருளி நின்று உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசி கனியுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எது நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இயேசுவை கண்ட மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பெத்லகேம் ஊருக்கு சென்றிடுவோம், அந்த பாலனை கண்டிடுவோம். குழந்தை வழிவில் ஒளிரும் காட்சியை கண்டிடுவோம். பெத்லகேம் ஊருக்கு சென்றிடுவோம், அந்த பாலனை கண்டிடுவோம். பெரியம்பம் அனைத்தும் குழந்தை வழிவில் ஒளிரும் காட்சியை கண்டிடுவோம். பெத்லகேம் ஊருக்கு சென்றிடுவோம், அந்த பாலனை கண்டிடுவோம். ஒளியாய் உதித்ததே, வேற்றுமை அகற்ற பிறந்ததே. உண்மை ஒளியாய் உதித்ததே, வேற்றுமை அகற்ற பிறந்ததே. இறைமை வடிவை கொடுத்ததே, இறைமை வடிவை கொடுத்ததே. மமரியின் நல்மகனாய் மனித உருவை எடுத்ததே. மமரியின் நல்மகனாய் மனித உருவை எடுத்ததே. பெத்லகேம் ஊருக்கு சென்றிடுவோம், அந்த பாலனை கண்டிடுவோம். பெரிய
இன்பம் அனைத்தும் குழந்தை வடிவில் ஒளிரும் காட்சியை கண்டிடுவோம். பெத்லகேம் ஊருக்கு சென்றிடுவோம், அந்த பாலனை கண்டிடுவோம். யானை என் மூவர் வந்தனரே, பணிந்து காணிக்கை தந்தனரே. ஞானியர் மூவர் வந்தனரே, பணிந்து காணிக்கை தந்தனரே. நிறைந்த ஞான தொட்டினிலே, நிறைந்த ஞான தொட்டினிலே, மனுமகன் குழந்தையா பிறந்த கண்டு வியந்தனரே. மனுமகன் குழந்தையா பிறந்த கண்டு வியந்தனரே. பெத்லகேம் ஊருக்கு சென்றிடுவோம், அந்த பாலனை கண்டிடுவோம். பெரியவன் அனைத்து குழந்தை வழியில் ஒளிரும் காட்சியை கண்டிடுவோம். பெத்லகேம் ஊருக்கு சென்றிடுவோம், அந்த பாலனை கண்டிடுவோம். குழந்தை வடிவில் ஒளிரும் காட்சியை கண்டிடுவோம். ஊருக்கு சென்றிடுவோம், அந்த பாலனை கண்டிடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.